வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக சிந்துவுடன் நண்டோனீட்டா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இன்றைய தினத்தில் மஹிந்த அமரவீரவுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் வெண் சந்தன கன்றொன்று வழங்கி வைக்கும் நிகழ்வு ஒன்று நடைபெற்றுள்ளது. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் பொது வேட்பாளராக தாம் களமிறங்க வாய்ப்பில்லை என விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவிப்பு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணி இல்லாத குடும்பங்களுக்கு 15 ஏக்கர் காணியினை இலவசமாக வழங்கிய நபர். எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் அரசாங்கம் நிச்சயம் இழுபறி நிலையை சந்திக்கும் என தெரிவிப்பு. எங்கும் எதிலும் அரசியல் கலந்திருப்பதே தற்போது எமது சமூகம் அவஸ்தைப்படுவதற்கு காரணமாகும் என தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இன்றைய தினத்தில் சுப நேரத்தில் மரக்கன்று நடுவதற்காக சுற்றாடல் துறை அமைச்சர் மஹிந்த அமரவீரவிற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் வெண் சந்தன கன்றொன்று வழங்கி வைக்கும் நிகழ்வு ஒன்று நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் தமிழ் சிங்கள புத்தாண்டு சடங்கின் மரக்கன்று நடும் புண்ணிய நிகழ்வு இன்று காலை 6:40 இடம்பெற்றுள்ளதுடன் இதன் பிரதான நிகழ்வு அகுனு கொலம்பெலசவில் அமைந்துள்ள சுற்றாடல் துறை அமைச்சர் மஹிந்த அமரவீரவின் இல்லத்தில் இடம்பெற உள்ளது. தொடர்ந்து நாடளாவிய ரீதியிலும் குறித்த மரக்கன்று நடும் சடங்கு இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் நேற்று வியாழக்கிழமை பெய்த கடும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. இந்த மழை காரணமாக மன்னார் தீவு பகுதியின் சில இடங்கள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் சில வீதிகளிலும் நீர் தேங்கி காணப்படுவதாகவும் பிரதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள எத்தலை மேட்டுக்காடு எனும் இடத்தில் காணியில்லாத குடும்பங்களுக்கு 15 ஏக்கர் காணியினை இலவசமாக வழங்கிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கிரானில் உள்ள சமூக ஆர்வலரான குருசுமுத்து லவகுமார் என்பவரே தமக்கு சொந்தமான சுமார் 15 ஏக்கர் காணியினை 224 பேருக்கு இவ்வாறு இலவசமாக வழங்கி வைத்தார். அதன்படி மட்டக்களப்பு மாவட்ட கிராமங்களில் வறுமை நிலையில் வாழும் வாடகை வீட்டில் உள்ளோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கணவனை இழந்தோர் என அடையாளம் காணப்பட்டவர்களுக்கு இந்த காணி வழங்கி வைக்கப்பட்டது. இது தொடர்பில் நன்கொடையாளர் கருத்து தெரிவிக்கையில், பொது தேவைகளான மத ஆலயம், பாடசாலை போன்றவற்றிற்கும் காணி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவர்களின் வாழ்வாதாரத்தினை கருத்தில் கொண்டு சிறுதோட்ட பயிற்சிக்கை நடவடிக்கைக்காக குத்தகை அடிப்படையில் மேலும் 15 ஏக்கர் காணி பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் மேலும் 10 பேருக்கு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் 186 பேரின் மாதிரிகள் நீட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் இதில் 10 பேருக்கு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அதன்படி யாழ்ப்பாணத்தில் மேலும் 8 பேருக்கும் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் தலா ஒருவரும் என அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் திருநெல்வேலி சந்தை வர்த்தகர்கள், பணியாளர்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் என 8 பேருக்கு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் கிளிநொச்சி வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியில் சேர்க்கப்பட்ட ஒருவருக்கும் முல்லைத்தீவு வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியில் சேர்க்கப்பட்ட ஒருவருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜாழ் சாவகச்சேரி நுணாவில் மேற்கு கல்வியல் கிராமத்தைச் சேர்ந்த 59 வயதான பெண் ஒருவரை நோய் தொற்று காரணமாக காப்பாற்ற முடியவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொற்றுக்குள்ளான நிலையில் ஜாழ் போதனா வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த பெண் கடந்த 13ஆம் தேதி மேலதிக சிகிச்சைக்காக தேசிய தொற்று நோயியல் வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவரை காப்பாற்ற முடியவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் அரசாங்கம் நிச்சயம் இக்கட்டான நிலைமையினை எதிர்கொள்ளும் என ஜேவிபியின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் குறிப்பிட்டுள்ளார். நுவரேலியாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கடற்பரப்பில் உள்ள அனைத்து வளங்களையும் அள்ளி செல்லும் அளவிற்கு இந்திய மீனவர்களின் ஆக்கிரமிப்பு அதிகரித்துள்ளதனால் எதிர்காலத்தில் நமக்கு கடல் வளம் அற்றுப்போகும் நிலைமை உருவாகியுள்ளது. இந்த மீனவர் பிரச்சினை சம்பந்தமாக கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவை அண்மையில் சந்தித்து பேசிய போது, இந்திய மீனவர்களின் ஆக்கிரமிப்புக்கு முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் கூறியும் இதுவரை தீர்வு வழங்காமையினால் வடக்கு மீனவர்கள் அனாதரவாக்கப்பட்டுள்ளனர். இந்த பிரச்சினையில் இந்தியா இரட்டை வேடம் கொண்டுள்ள அதே நேரம் விசேடமாக தமிழக அரசியல் தலைவர்கள் இந்த பிரச்சினைக்காக முதலை கண்ணீர் வடிக்கும் நிலை உள்ளது. எனவே ஜனாதிபதி, கடற்தொழில் அமைச்சர் ஆகியோர் எமது கடல் வளத்தை பாதுகாக்க முன்வர வேண்டும். இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில்,
சித்திரை புத்தாண்டை கொண்டாட முடியாத ஒரு துர்பாக்கிய நிலையே தோட்ட தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டிருந்தது. எனவே 1000 ரூபாவிற்கு அரசாங்கமும் தொழிற்சங்கங்களும் உத்தரவாதத்தை வழங்கும் அதேவேளை 1000 ரூபாய் அதிகரிப்பை அரசாங்கம் முதலில் அரசு தோட்டங்களில் வழங்க வேண்டும் என்றார். உயிர்த்து ஞாயிறு சம்பவம் தொடர்பாக காத்தான்குடி பிரதேசத்தில் கைது செய்யப்பட்ட பிரதான சூத்திரதாரியின் சகோதரி உட்பட வெவ்வேறு 4 வழக்குகளை கொண்ட 64 பேரை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏசிஏ ரிஸ்வான் உத்தரவிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தின் பின்னர் பிரதான சூத்திரதாரியின் குழுவோடு தொடர்புடையவர்கள் என்றும் இவர்கள் ஹம்பாந்தோட்டை மற்றும் நுவரெலியா போன்ற இடங்களுக்கு பயிற்சிக்காக சென்றார்கள் என்ற சந்தேகத்தில் காத்தான்குடியை சேர்ந்த 63 பேர் கைது செய்யப்பட்டனர். அதன்படி இவர்களில் 5 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் 58 பேர் தொடர்ந்து விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த வெவ்வேறு 4 வழக்கு இலக்கங்களை கொண்ட 69 பேரின் வழக்குகள் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் நேற்று விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது பிணையில் விடுவிக்க 5 பேரும் நீதிமன்றில் ஆஜராகி இருந்தனர். எனினும் ஏனைய 64 பேரும் வெவ்வேறு மாவட்டத்தில் உள்ள சிறைகளில் வைக்கப்பட்டுள்ளதுடன் நோய் தொற்று காரணமாக அழைத்து வர முடியாத காரணத்தினாலும் காணொலி மூலம் வழக்கு விசாரணைகள் இடம்பெற்ற நிலையில் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏசிஏ ரிஸ்வான் 64 பேரையும் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். அரசியல் எல்லாவற்றிலும் கலந்திருப்பதே எமது சமூகம் அவஸ்தைப்படுவதற்கு காரணமாகும் என மட்டக்களப்பு மாவட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சருமான செயினுலாப்தீன் ஆலிம் நசீர் அகமன் தெரிவித்தார். ஏறாவூரில் நிகழ்வொன்றில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அரசியலை மாத்திரம் மையமாக வைத்து சமூகத்தில் தீர்மானங்களை எடுத்து வந்துள்ளமையே இப்பொழுது ஒட்டுமொத்த சமூகமும் இந்த சிந்தனைக்குள் அகப்பட்டு அவஸ்தைப்பட வேண்டியுள்ளது. இதனை புரிந்து கொண்டு அரசியலை மையமாக வைத்து அனைத்தையும் அணுகும் அசிங்கமான நிலையை மாற்றியமைக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் எல்லாவற்றிலும் அரசியலை கலப்பதால் ஆன பயன் ஏதும் இல்லை என்று தெரிவித்த அவர் இது பற்றி ஒட்டுமொத்த சமூகத்தில் உள்ள அமைப்புகளும் தனிநபர்களும் சிந்திக்க வேண்டும் என்றார். கொழும்பு துறைமுக நகரத்தின் மூலம் சீனாவின் நெடுநாள் திட்டம் தற்போது வெளிப்பட்டுள்ளது என முன்னாள் நீதி அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அபயராம விகாரையில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் இவ்வாறு குறிப்பிட்ட அவர் கொழும்பு துறைமுக நகர பொருளாதார வலிய ஆணைக்குழு நீதிமன்ற கட்டமைப்புக்கும் இலங்கையின் ஆட்புலை எல்லைக்கும் முரணாக காணப்படுவதுடன் இலங்கையின் தலைநகருக்கும் மேல் மாகாணத்திற்கும் சவால் விடுக்கும் வகையில் இந்த துறைமுக நகரம் காணப்படுகிறது என்றார். நாடு இன்று பல்துறையில் வீழ்ச்சியடைந்து பொருளாதார மட்டத்தில் அச்சுறுத்தலான தன்மையினை நோக்கி நகர்கின்றது என்பதை குறிப்பிட வேண்டும். மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் பெற்றுக்கொள்ளப்பட்ட முறையற்ற அரசு முறை கடன்களினால் அம்பாந்தோட்டை துறைமுகத்தை 99 வருட காலத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் சீனாவிற்கு வழங்க நேரிட்டது. எனினும் அப்போது அமைச்சரவையிலும் நாடாளுமன்றிலும் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியதினால் அப்போது வகித்த நீதியமைச்சர் பதவி மாத்திரம் பறிபோனது. இவ்வாறான நிலையில் குறித்த துறைமுகத்தை சீனாவிற்கு வழங்கியதனால் ஏற்பட்டுள்ள விளைவுகளை அரசு தலைவர்கள் இன்று அனுபவ ரீதியில் உணர்ந்து கொண்டுள்ளார்கள். அதேபோல் அம்பாந்தோட்டை துறைமுகம் சீனாவிற்கு வழங்கியதால் ஏற்பட்ட விளைவுகளை விட பன்மடங்கு விளைவு கொழும்பு துறைமுக பொருளாதார வலய ஆணைக்குழு சட்ட மூலத்தினால் ஏற்படும் அபாயம் காணப்படுகின்றது. இதேவேளை காலி முகத்திடலில் 644 ஹெக்டேயர் கடற்பரப்பு மணலால் நிரப்பப்பட்டு கொழும்பு துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட்ட நிலையில் இது இலங்கையின் மொத்த பரப்பளவிற்குள் உள்வாங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விசேட ஆணைக்குழு கொழும்பு துறைமுகத்தை தனித்தொரு பகுதியாக காண்பித்துள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் அரசு கவுளும் என பகல் கனவு காணக்கூடாது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தவிசாளரும் அமைச்சருமான பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்தார். எதிர்வரும் 19ஆம் தேதி பங்காளி கட்சிகளுக்கிடையில் நடைபெறவுள்ள கூட்டத்துடன் அரச கூட்டணி புலவடைந்தே தீரும் என சஜித் பிரேமதாச தெரிவித்தது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே அமைச்சர் பீரிஸ் மேற்கண்டவாறு கூறினார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தலைமையிலான அரசு நாட்டு மக்களின் துணையுடன் நிறுவப்பட்ட அரசாகும். இந்நிலையில் அரசில் உள்ளவர்கள் மக்களின் ஆணையை மீறி செயற்பட மாட்டார்கள் என்பதுடன் அரசை புலவடைய செய்வது எதிரணியினரின் நீண்ட நாள் சதித்திட்டம் என்றும் இதற்கு அரசில் உள்ள பங்காளி கட்சியினர் எவரும் துணை போக மாட்டார்கள் என்றும் குறிப்பிட்டார்.
எதிர்வரும் வடமாகாண சபை தேர்தலில் பொது வேட்பாளராக தாம் களமிறங்க வாய்ப்பில்லை என ஜாழ் மாநகர சபை முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். வடமாகாண சபை தேர்தலில் பொது வேட்பாளராக தம்மை களமிறக்க திட்டமிடுவதாக தகவல்கள் வெளியானதை தொடர்ந்தே அவர் இவ்வாறு தகவலை வெளியிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைதான அவரது விடுதலைக்கு டக்ளஸ் தேவானந்தா பின்னணியில் செயற்பட்டதாக கூறியது பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்றும், எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதா என்பது தொடர்பில் இன்னும் யோசிக்கவில்லை என்றும் மணிவண்ணன் கூறியுள்ளார். முன்னதாக மணிவண்ணனின் விடுதலைக்கு பின்னணியில் தாமே செயற்பட்டதாக டக்ளஸ் தேவானந்தா, சட்டத்தரணி ரெமீடியஸ், மாநகர சபை உறுப்பினர் ஜோகேஸ்வரி ஆகியோர் கூறியிருந்தனர். பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட நான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் பல சட்டத்தரணிகள் ஆஜராகினர். அதில் ரெமீடியஸும் ஆஜராகினார். என்னை பிணையில் நீதிமன்றம் விடுவித்துத்தான் எனக்கு தெரியும், பலர் கதைத்திருக்கின்றார்கள். இதேவேளை தாமும் ஜனாதிபதியுடன் இது தொடர்பாக பேசியதாக டக்ளஸ் தேவானந்தா சொல்லுகின்றார். இதை நான் எப்படி ஆராய்ந்து பார்க்க முடியும்? உண்மையாக இவர் கதைத்தாரா என ஜனாதிபதியிடம் தான் கேட்க வேண்டுமென்றார். மேலும், நீங்கள் கதைக்கவில்லை என மறுபறிக்கை விட முடியுமா? நீங்கள் கதைத்துத்தான் நான் வந்தேன் என்றால் நான் இப்பொழுதே திரும்பி பயங்கரவாத தடுப்பு பிரிவிடம் செல்லட்டுமா என கேள்வி எழுப்பிய அவர், என்னை பொறுத்தவரை ஒரு காதால் கேட்டு மற்றைய காதால் விட்டுவிட்டு இருக்கின்றேன் என்றும் அவர் கூறினார். இதேவேளை, அப்படியென்றால் ஜாழ் மாநகர மேயர் மணிவண்ணனின் விடுதலை தொடர்பில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பொய்யான தகவலா என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.